அடுத்ததா பிரான்ச்சிங் சம்பந்தமான கமாண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல ஒரு பிரான்ச் நான் கிரியேட் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். செக் அவுட், ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு எப்படி நான் மூவ் பண்றது அப்படின்ற கமாண்ட் பார்க்கலாம். ஒரு பிரான்ச் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த பிரான்ச்சோட நேமை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன கமாண்ட். ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண ஒரு பிரான்ச்சை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்ற இந்த நாலு கமாண்ட்ஸை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல ஒரு பிரான்ச் நான் கிரியேட் பண்ணணும், அதுக்கு முதல்ல நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட டெர்மினல் நான் நார்மலாக இந்த டாட் கிட் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன்ல இருந்து தான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் கொடுப்பேன். நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிறேன், எந்த ஏதாவது ஃபைல் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிறேன், என்னோட பிரான்ச்சில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கமிட் பண்ணியாச்சு எல்லா பிரான்ச்சும், இந்த பிரான்ச்சில் இருந்த எல்லாத்தையும் நான் கமிட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் ட்ரீ க்ளீனாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த பிரான்ச்சை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னெல்லாம் பிரான்ச் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா கிட் பிரான்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த கிட் பிரான்ச் கமாண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்க பிரான்ச்சஸ்லாம் என்ன அப்படின்றத லிஸ்ட் பண்ணி காமிக்கும். இப்போ என்கிட்ட கரண்ட்டாக ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்குது, மெயின் அப்படின்ற ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் போயிட்டு இதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது இந்த மெயின் பிரான்ச்சில் அப்படின்னு பார்க்கலாம். எல்எஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைல் ஒன் அப்படின்னு ஒன்றும் ரீட்மி டாட் எம்டி அப்படின்ற இந்த ரெண்டு ஃபைல் மட்டும்தான் என்கிட்ட இந்த லொக்கேஷனில் இருக்குது, அதாவது மெயின் பிரான்ச்சில் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த பிரான்ச்சிலேருந்து நான் இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எத்தனை ஃபைல் இருக்கோ அத்தனை ஃபைலோடு சேர்ந்து ஒரு காப்பியாக இன்னொரு பிரான்ச் கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் இந்த பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது போய் கிட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு உங்களோட பிரான்ச்சுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்க போறீங்களோ அந்த பேரை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிட் பிரான்ச் நீங்கள் வைக்க போகிற பேர் என்ன வேணா வச்சுக்கலாம், டெஸ்டிங் தான் வைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ நான் டெஸ்டிங் வச்சிருக்கேன், வச்சுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பிரான்ச் கிரியேட் ஆகிடுச்சு, கிரியேட் ஆனது எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கிட் பிரான்ச் அப்படின்னு நான் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து முதல்ல என்கிட்ட வெறும் மெயின் பிரான்ச் மட்டும் தானே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சும் இருக்கு, அடிஷ்னலாக இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த டெஸ்ட் பிரான்ச்சும் இந்த இடத்துல வந்துருச்சு. சரி, ஒரு பிரான்ச் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இதே போல நீங்கள் எத்தனை பிரான்ச் வேணால் கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ நான் மெயின் பிரான்ச்சில் இருக்கேன், கரண்டாக லாகின் ஆயிருக்க பிரான்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் சிம்பிள் எங்க இருக்கோ அதுதான் நான் கரண்டாக லாகின் ஆயிருக்க பிரான்ச். இப்போ நான் மெயின் பிரான்ச்சில் தான் இருக்கேன். அப்போ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் நான் கிரியேட் மூவ் பண்ணணும் இல்லையா, அது எப்படின்னா இட் செக் அவுட் டெஸ்டிங், என்ன பிரான்ச்சுக்கு போக போறீங்களோ அந்த டெஸ்டிங் பிரான்ச்சை போட்டுக்கோங்க. கிட் செக் அவுட், அதாவது ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அது போல இப்போ நான் கிட் செக் அவுட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் மெயின் பிரான்ச்சை செக் அவுட் பண்ணிட்டு டெஸ்டிங் அப்படின்ற பிரான்ச்சுக்கு மூவ் ஆகுறேன். அப்படிதான் அர்த்தம். நான் என்ட்ரு கொடுக்குறேன், இப்படி என்ட்ரு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஸ்விட்ச்டு டு பிரான்ச் டெஸ்டிங் அப்படின்னு வந்துருச்சு, அதாவது பிரான்ச் டெஸ்டிங்க்கு நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கிட் பிரான்ச் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி மெயின் பிரான்ச்சில் அந்த ஸ்டார் சிம்பிள் காமிச்சிட்டு இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பிரான்ச்சில் ஸ்டார் சிம்பிள் காட்டுது. அப்போ நான் ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மூவ் ஆகிட்டேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து என்ன, மெயின் பிரான்ச்சில் எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அத்தனை ஃபைலோட காப்பியோட சேர்ந்து தான் அந்த பிரான்ச் கிரியேட் ஆகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அது உண்மையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்எஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துலையும் இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிற டெஸ்டிங் பிரான்ச்லையும் இந்த ஃபைல் ஒன்றும் இருக்குது, ரீட்மி டாட் எம்டி அப்படின்ற இந்த ஃபைலும் இருக்குது. இப்போ நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், ஒரு பிரான்ச்சில் என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படின்றத எனக்கு லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கிட் பிரான்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிட் பிரான்ச் டெஸ்டிங் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அந்த டெஸ்டிங்கிற நேமில் ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டோம். அப்போது வந்து கிரியேட் ஆன பிரான்ச்சுக்கு நான் எப்படி மூவ் ஆகுறது அப்படின்னா கிட் செக் அவுட் பிரான்ச் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் மூவ் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் இந்த பிரான்ச்சோட நேம், இந்த டெஸ்டிங்கிற நேம் எனக்கு பிடிக்கல, நான் வந்து இதை டெஸ்ட்டுன்னு மாற்ற போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அது பண்ணால் அது பேர் என்ன ரீநேம் பண்ணுறேன், இந்த நேமை ரீநேம் பண்ணுறேன். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிட் பிரான்ச், பிரான்ச் சம்மந்தமான எல்லா கமாண்ட்ஸுக்குமே கிட் பிரான்ச் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிட் பிரான்ச் ஐபன் எம், நீங்கள் பழைய பிரான்ச் நேம் என்ன வச்சுருக்கீங்க டெஸ்டிங், நம்ம வச்சுருக்க பழைய பிரான்ச்சோட நேம் வந்து டெஸ்டிங். இப்போ என்னவா மாற்ற போகிறீங்க அந்த டெஸ்டிங் பிரான்ச்சை என்னவா மாற்ற போகிறீங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு டெஸ்ட்டாக மாற்றப்பேன். இந்த கமாண்ட் கம்பெனிங்க இந்த கிட் பிரான்ச் அப்படின்றது நார்மலாக நம்ம பிரான்ச்சிங் சம்மந்தமான எல்லாத்துக்கும் இதான் கமாண்டு. ஐஃபன் எம்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த எம்னா மூவ் அப்படின்றது அர்த்தம், இந்த டெஸ்டிங் பிரான்ச்ல இருந்து இந்த நேம்க்கு நீ மூவ் ஆகிக்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் பழைய டெஸ்ட், இது வந்து பழைய பிரான்ச் நேம், இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த இடத்துல கொடுக்கறது வந்து புது பிரான்ச் நேம். அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன், பிரான்ச் நேம் செக் கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் கிட் பிரான்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு டெஸ்டிங் அப்படின்ற நேம்ல இருந்துச்சு,
இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்ற பிரான்ச் நேம் மாறிடுச்சு. சரி, இப்போ பிரான்ச் எனக்கு வேணாம், இந்த டெஸ்ட் பிரான்ச் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அப்போ அந்த பிரான்ச்சை நான் டிலீட் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட்னு பார்க்கலாங்களா? அதுக்கு வந்து கிட் பிரான்ச் ஐபன், இந்த கிட் பிரான்ச் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணிருக்கோம், கிட் பிரான்ச் ஐபன் ஐபன் டெலீட். அந்த பிரான்ச்சை நான் டெலீட் பண்ண போறேன். எந்த பிரான்ச்சை டெலீட் பண்ண போறேன்? டெஸ்டிங் அப்படின்ற பிரான்ச்சை டெலீட் பண்ண போறேன். ஸோ அதனால டெஸ்டிங், சாரி டெஸ்டிங்ன்றது போல நம்ம டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால கிட் பிரான்ச் ஐபன் ஐபன் டெலீட்னு கொடுக்குறேன், டெஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வரும், எரர் மெசேஜ் ஏதாவது வருதா அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா கெனாட் டெலீட் பிரான்ச் டெஸ்ட், அதாவது என்னால் வந்து பிரான்ச் டெஸ்ட்ன்றத டெலீட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக எந்த பிரான்ச்சில் லாகின் ஆயிருக்கீங்க? இப்போ நான் கிட் பிரான்ச் கொடுக்குறேனே, கரெக்டாக லாகின் ஆகிருக்க பிரான்ச் டெஸ்ட். அப்போது ஒரு பிரான்ச்சில் லாகின் ஆகிட்டே இருந்துட்டு அந்த பிரான்ச்சே நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, அதில் இருந்துட்டு மற்ற பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம். அப்போ என்னதாங்க வழி இந்த டெஸ்ட் பிரான்ச்சை டிலீட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல இந்த பிரான்ச்சிலேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு போயிடலாம். அதுக்கு கிட் செக் அவுட் மெயின் அப்படின்னு கொடுத்துக்கேன். இப்போ நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் ஆகிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த பிரான்ச் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பிரான்ச்சுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் மெயின் பிரான்ச்சில் இருக்கேன். இப்போ இந்த மெயின் பிரான்ச்லேருந்து இந்த டெஸ்ட் பிரான்ச்சை ஈஸியாக டிலீட் பண்ணிடலாம். எப்படி? கிட் பிரான்ச் ஐபன் ஐபன் டெலீட் பிரான்ச் நேம், நான் வந்து டெஸ்ட்ன்ற பிரான்ச்சை டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட்டட் பிரான்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த பிரான்ச் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கிட் பிரான்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு முன்னாடி டெஸ்ட் அண்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரான்ச் இருந்துச்சு, இப்போ மெயின் பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்படி பிரான்ச்சை டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், கிரியேட் பிரான்ச், ஒரு பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு பிரான்ச்சுக்கு நேம் ரீநேம் பண்ணுறது அப்படின்னு தெரியும், அதுக்கு ஒரு பிரான்ச்சை டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்.